முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு துறைகளின் கீழ் பயனாளிகளுக்கு நேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சாலை விபத்து நிவாரண நிதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உட்பட 560 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் வழங்கினார். பல்வேறு உதவித்தொகைகளை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நிறைவு செய்த 9ஆம் வகுப்பு மாணவர் சர்வேசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தகம் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தார். தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் இந்த மாணவன் ஐநாவின் உலகளாவிய இலக்குகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2ஆம் தேதி கன்னியாகுமரி வள்ளுவர் சிலையில் மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வள்ளுவர் கோட்டத்தில் நிறைவு செய்துள்ளார். இந்தியாவுக்கான நார்வே தூதர் ஹான்ஸ் ஜேக்கப் ஃப்ரைடன்லண்ட், யுஎன்இபி முன்னாள் தலைவர் மற்றும் நார்வே நாட்டின் முன்னாள் அமைச்சர் எரிக் சோல்மன் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று நேரில் சந்தித்து பேசினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் இறையன்பு, பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன், சென்னையில் உள்ள நார்வே நாட்டின் கௌரவ தூதர் அரவிந்த் கோபிநாத் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனா்.